அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7 மாநிலங்களில் மற்றும் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 8 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஏழு மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான வெற்றி வாய்ப்புகள் என்பது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 8 தொகுதிகளில் இந்திய குரணி கட்சிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஜலந்தர் மேற்கு பகுதியில் வெற்றி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆம் ஆத்மி அந்த பகுதியில் அதிகாரப்பூர்வமாக சுமார் 32,246 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. அதே சமயம் உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய பத்ரிநாத் தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர் சுமார் 5,095 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல மேற்குவங்க மாநிலத்தினுடைய 2 தொகுதிகளில் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளதாகவும், குறிப்பாக ரணகர் தொகுதியில் 39,048 வாக்குகள் பெற்று வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. மொத்தம் 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமான பல்வேறு இடங்களில் உத்தராகண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசனுடைய பல்வேறு இடங்களிலும் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே நேரடி ஒரு மோதல் என்பது இருந்த நிலையில் தற்பொழுது பெருவாரியான தொகுதிகளில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய குரணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளானது வெளியிட்டன. அதே சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற அந்த ஒரு தொகுதிக்கான தேர்தலில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீகார் மாநிலத்தினுடைய அந்த ஒரு தொகுதிக்கான தேர்தலில் குறிப்பாக சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய சங்கர் சிங் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜனதாதளம் கட்சியினுடைய வேட்பாளர் சற்று பின்னடைவை சந்தித்து தற்பொழுது சுமார் 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் சுயேட்சை வேட்பாளர் முன்னிலையில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, குறிப்பா பஞ்சாப், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல நடைபெற்ற அந்த போட்டி என்பது ஒரு நேரடி போட்டியாக இருந்தது. அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சூழல் என்ன? பஞ்சாபை பொறுத்த அளவில் ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக போதைப்பொருள் மற்றும் வன்முறை கலாச்சாரத்தை அடுத்து கடுமையான விமர்சனங்கள் இருந்து ஆம் ஆத்மி கட்சியின் மீது பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கட்சிகள் அனைத்தும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெறாது என்ற ஒரு கருத்தையும் பாஜக மனதும் முன்வைத்தது. ஆனால் அதை பொய்யாக்கும் விதத்தில் தற்பொழுது அந்த அதிகாரப்பூர்வ வெற்றியை ஆம் ஆத்மியானது அந்த ஜலந்தர் மேற்கு தொகுதியில் முன்வைத்திருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த அளவில் பெருவாரியான எம்எல்ஏக்கள் குறிப்பாக 3 தொகுதிகளுடைய எம்எல்ஏக்களுமே காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் கடந்த மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அது மட்டுமல்லாமல் இமாச்சல பிரதேசத்துடைய முதல்வரான சுக்வேந்தர் சிங் சுக்குவினுடைய மனைவியும் இந்த தேர்தலில் அவர் ஒரு வேட்பாளராக களமிறங்கியது குறிப்பிடத்தக்கது. கமலேஷ் தாக்கூர் சுமார் ஒரு 5,000 வாக்குகளுக்கு அதிகமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தற்போது அவருடைய அந்த ஒரு வெற்றியும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் நலாகர் பகுதியினுடைய அந்த ஒரு தேர்தலானது காங்கிரசுடைய வெற்றி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதும் சற்று இழுபறி நீடித்தது தான் காண முடியுது. பெருவாரியான வாக்குகள் என்பது காங்கிரசுக்கு இருந்து வந்தாலும் ஒரு சில இடங்களுக்கு மேல் அம்கூர் பகுதியை பொறுத்த அளவில் பாஜகவானது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கடுமையான ஒரு இழுபறி என்பது காங்கிரஸ் மற்றும் பாஜகவிடையே இருந்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரினுடைய சொந்த ஊருக்கு அருகில் இருக்கும் அந்த அம்கூர் தொகுதியை பொறுத்த அளவில் வாக்கு வித்தியாசம் என்பது மிக மிக குறைவான வித்தியாசம் தான் பாஜகவானது வெற்றி பெற்றுள்ளது என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் பாலா. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.